அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே உள்ள தாவட நல்லூர் எனும் குக்கிராமத்தைச் சேர்ந்த வேல்முருகன் வெள்ளி தம்பதியரின் மகள் மோனிஷா. திருச்சியில் உள்ள கலை அறிவியல் கல்லூரியில் இளங்கலை பொது நிர்வாகவியல் படித்து வருகிறார். செயற்கைக்கோள் தொடர்பான ஆய்வுகளில் அதிக ஈடுபாடு கொண்டதன் காரணமாக இவருக்கு 100 செயற்கைக்கோள் ஏவும் திட்டத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் தொடர்பாக அவருக்கு முறையான ஆன்லைன் பயிற்சிகள் வழங்கப்பட்டன. மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தேன். ஸோ வந்து எப்படியாச்சும் நான் முன்னேறணும், எப்படியாவது மேலே வந்துடணும், ஃபேமிலி ஒரு லெவலுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு பார்த்ததுனால எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நான் சின்ன வயசுலேருந்து மிஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி தான் இந்த ஈவெண்ட்லையும் ஜெயிக்கிறனோ தோக்குறனோ அதில் பார்ட்டிசிபேஷன் நான் பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அந்த மூலமாக நான் இதை வின் பண்ணேன். நெக்ஸ்ட் இது தொடர்பாக நெக்ஸ்ட் இப்போ வந்து அப்துல் கலாம் ரெவரன்ஸ் டேனிக்கு ஒரு ஈவெண்ட் வைக்கிறதா இருக்காங்க, ஒரு காம்படிஷன் வைக்கிறதா இருக்காங்க. அந்த காம்படிஷன்லையும் நான் சேர்ந்துப்பேன். 50 கிராம் எடைக்கு குறைவான எடை கொண்ட செயற்கைக்கோள் கடந்த பிப்ரவரி 7 ராக்கெட்டுக்கு பதிலாக பலூன் தொழில்நுட்பம் மூலம் ராமேஸ்வரத்திலிருந்து விண்ணில் ஏவப்பட்டன. 35 கிலோமீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்தப்பட்ட செயற்கைக்கோள் தொடர்ந்து 8 மணி நேரம் தகவல்களை கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பியது. செயற்கைக்கோளில் இருந்து கட்டுப்பாட்டு அறைக்கு வரப்பெற்றுள்ள தரவுகளை கொண்டு அடுத்த கட்ட ஆய்வு பணிகளை மேற்கொள்ள இருப்பதாக மாணவி தெரிவித்தார். கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால மார்டின் குரூப் அப்படின்னு எங்க ஸ்பான்சர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அப்துல் கலாம் இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் எங்க இப்போ இஸ்ரோ நாசா மாதிரி எங்களுக்கு வந்து ஸ்பேஸ் ஒன் இந்தியா இந்த ஈவெண்ட்டை வந்து அவங்க தான் செஞ்சு வச்சாங்க. அது மூலமா என்ன வந்து மார்டின் குரூப் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து இஸ்ரோ அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணும்போது மற்ற வழியாக சப்போர்ட்டிவ் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணாலும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இந்த செயற்கைக்கோள் ஏவும் திட்டத்தின் மூலமாக தற்போது கின்னஸ் உலக சாதனை புத்தகத்திலும் அவரது பெயர் இடம்பெற்றுள்ளது. மேலும் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட், ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட், இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் ஆகிய சாதனை புத்தகங்களில் இடம்பிடித்துள்ளார். மாணவி மோனிஷாவுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன.